வணக்கம் எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் என்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது குவைத் தமிழ் செய்திகள் குவைத் தமிழ் எழுச்சி மாநாடு மனிதநேய கலாச்சாரப் பிரிவை குவைத் மண்டலம் நடத்தும் குவைத் தமிழர் எழுச்சி மாநாடு மாபெரும் குவைத் இந்திய கலாச்சார நிகழ்ச்சிகள் விருது வழங்கும் விழா குவைத் மண்டல மனிதநேய கலாச்சார பேரவையும் சார்பாக குவைத் தமிழர் எழுச்சி மாநாடு என்ற தலைப்பில் மாபெரும் குவைத் இந்திய கலாச்சார நிகழ்ச்சிகள் விருது வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது இதில் தாமமுன் அன்சாரி அவர்கள் தலைவர் மனிதநேய ஜனநாயக கட்சி அவர்களும் பேராசிரியை சுந்தரவள்ளி அவர்களும் நீதி பேச்சாளர் எழுத்தாளரம் மற்றும் ஜீவ சகாப்தம் அவர்கள் ஜீவா டுடே நிறுவனர் நிதி பேச்சாளர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றை இறக்கினார்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்றாம் திகதி மாலை நான்கு முப்பது மணி தொடக்கம் இடம்பெற இருக்கின்றது இடம் தாஸ்மா டீச்சர் சொசைட்டி அரங்கம் குவை அனைத்து பகுதிகளிலிருந்தும் வாகன ஏற்பாடுகள் செய்ய பெண்களுக்கு பெண்களுக்கு தனியிட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது மனிதநேய கலாச்சார பிரிவு குவைத் மண்டலம் வாகன தொடர்புகளுக்கு நீங்கள் அழைக்கலாம் முர்காப் தொடர்பிலக்கம் தொண்ணூற்றி ஒன்பது எண்பத்தி ஏழு இருபது இருபத்தி நான்கு ஃபர்வனியா பகுதியில் இருப்பவர்கள் அழைக்கலாம் வாகன தொடர்புகளுக்கு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி ஏழு அறுபத்தி நான்கு ஐம்பத்தி நான்கு வகில் பகுதிகளில் வாகன வாகனங்களுக்கான தொடர்பிலக்கம் அறுபது எழுபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்றோ குவைத் மண்டலம் மனிதநேய கலாச்சார பிரிவை தமிழர் எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கின்றது ஆகவே அதற்குரிய சிறப்பு ஏற்பாடுகளை உறுப்பினர்கள் துரிதகதியில் செய்து கொண்டிருக்கின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமையன்று பொலிவுட் உணவகத்தில் நடைபெற்ற தமிழரின் வாழ்வுரிமை இயக்கம் துவக்க விழாவில் இந்தியர் நல்வாழ்வு பிரிவை குவைத் மண்டலம் சார்பாக நிர்வாகக்குழு உறுப்பினர் ஷேக் லத்தீப் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இந்தியர் நல்வாழ்வு பிரிவை குவைத் மண்டல நிர்வாகிகள் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் சார்பாக நடைபெற்ற மாபெரும் இரத்த தான முகாம் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த தருணங்கள் இவை குவைத்தில் காயிதே மில்லத் அமைப்பின் சார்பாக எட்டாம் திகதியன்று நடைபெற இறக்கம் அதாவது மார்ச் எட்டாம் திகதி அன்று நடைபெற இறக்கம் நிகழ்ச்சிக்கு இந்திய நல்வாழ்வு பெருவை குவைத் மண்டல நிர்வாகிகளிடம் விசேட அழைப்பும் கொடுக்கப்பட்டது குவைத்தினுடைய இன்றைய வானிலை நிலவரங்களை பார்த்தால் குவைத்தில் ஆங்காங்கே கனமழை இடியுடன் கூடிய மழைகள் பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன சில பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகின்ற சூழ்நிலையில் விசேட எச்சரிக்கை தகவலும் வழங்கப்படுகின்றன ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தொடக்கம் நாட்டின் வட பகுதியில் பலத்த மழை பெய்ய துவங்கிய நிலையில் நாட்டில் ஆங்காங்கே மிதமான தொடக்கம் கனமழை பெய்து வருகின்றன ஆகவே வானிலை மையம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையின் அடிப்படையில் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் ஆகவே கடலோர பகுதிகளில் இருப்பவர்கள் ஏழடிக்கு மேல் அலைகள் உயரும் ஆகவே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டாம் இதே நேரத்தில் பார்வைத்திறன் மிக குறைவாக இருக்க இரவு ஒன்பது மணி வரை இந்த எச்சரிக்கை வழங்கப்படுகின்றன இது அறிவிப்பை வானிலை மையம் வெளியிட்டிருப்பதுடன் மீண்டும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதையடுத்து குவைத்தினுடைய உள்துறை அமைச்சு எந்தவித அவசரகால உதவிக்கும் நாட்டில் வசிக்கின்ற குடிமக்கள் வெளிநாட்டவர்கள் நீங்கள் நூற்றி பனிரெண்டுகின்ற அவசரங்களில் அழைக்கலாம் குறிப்பாக வானிலை பற்றிய அவசரங்களுக்கு இதே நேரத்தில் குவைத் மட்டுமன்றி சவுதி அரேபியா ஓமான் அமீரகம் பஹரன் மற்றும் கத்தார் உட்பட நாடுகளும் இதை வானிலை அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது ஓமானில் பெரும்பாலான பள்ளிகளுக்கு பள்ளி விடுமுறையே வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால் எடுத்து பாருங்கள் இன்றைய நாளுக்குரிய நாடகப் பெருமதிகளை பார்த்தால் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இலங்கை ரூபாவில் இன்று தினம் ஆயிரத்தி பதினாறு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இந்தியன் ரூபா பில் இன்றைய தினம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா சென்று கொண்டிருக்கின்றது நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் வங்கிகள் ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமதிகளில் மாற்றங்கள் உண்டோ குவைத்தில் சால்மியா குடியிருப்பில் பயங்கரமான தீ விப தோன்றோ ஏற்பட்டிருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அல்ஃபிதா மற்றும் சால்மியாவைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் பிரிவினர் இந்த தீயணைக்கும் முயற்சியை மேற்கொண்டு வருவதாக அறிய முடியவதுடன் சால்மியா பகுதியில் இருக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் ஒரு அடுக்குமாடு குடியிருப்பிலே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது துரிதகதையில் தீயணைப்பு வீரர்கள் செயல்பாட்டு வந்தாலும் அனைத்தும் அணைக்கப்பட்டிருக்கதாக அறிய முடிகின்றது இந்த சம்பவத்தில் பதினோரு நபர்களுக்கு மேல் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தீயணைப்பு வீடர்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளனர் குவைத்தில் நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்த வண்ணம் இருக்கின்றதா குமன்றில் தெரியப்படுத்துங்கள் எந்த பகுதிகளில் மழை பொழிந்த வண்ணம் இருக்கின்றது என்ற குறிப்பாக அனைத்து பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருவதை அவதானிக்க முடிகின்றத தொடர்ந்து குவைத்தினுடைய இந்தியர்கள் பெரும்பாலும் வசிக்க குடியிருப்பில் ஒரு திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது தொடர்பான செய்திகளை முதல் தந்திருந்தோம் அது தொடர்பாக பாதிக்கப்பட்ட இன்னும் மேலதிக விளக்கங்களை அந்த பணத்தை எடுத்துட்டு போன கார் நம்பர் அந்த கார் தான் இதுதான் அந்த கார் நம்பரு அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் உள்ள கேமரா வச்சு அவனுடைய கார் நம்பர் எடுத்துருக்காங்க அவன் ஃபோட்டோ இது அந்த பக்காலில் போய் வந்து ஜாமான் வாங்கியிருக்கிறான் அப்போ வந்து இவனுக்கு அந்த போட்டோ அவங்க அதிலேருந்து எடுத்து கொடுத்தது இவன் நம்பருங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் இவன் பார்த்துங்க மோத்தை பார்த்துங்க இவன் அந்த கடையில் போய் ஜாம அந்த சிசிடி கேமரா வச்சு எடுத்தது போட்டால் அதுக்கு கார் வந்து அந்த அதே சிசிடி கேமரா வச்சு தான் எடுத்தது தயவுசெய்து யாராவது இவனை பற்றி தெரிஞ்சு தகவல் தெரிஞ்சால் கண்டிப்பாக கொஞ்சம் சொல்லுங்கள் கொஞ்சம் உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் வணக்கம் வணக்கம் இவனோட கூட இருக்கிறது ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க இந்த பெண்கள் கேட்டதுனால தான் அந்த ரூமை கொடுத்துருக்குறாங்க அவங்க தான் ரூமை உடச்சி எல்லாமே அந்த சாமான்லாம் எடுத்துருக்காங்க ஸ்ரீலங்கா தான் இது வரைக்கும் நான் நான் எனக்கு வந்து இப்போ நாற்பத்தி ஆறு வயசாகுது ஸ்ரீலங்கா பொம்பளைங்க அப்படி இப்படி நடந்துக்கிட்டுதே கிடையாது சாப்பாடு கொடுப்பாங்க கஷ்டம்னாக்கா உதவி செய்வாங்க வீட்டில் பார்த்த பட்டு பாத்திரம் தான் கழுவுறாங்க யாருக்காவது என்ன கண்டிப்பாக செய்வாங்க இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்த பெண்களாக பார்த்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு வேணால் தெரிஞ்சு காசு எடுக்கிறது திருடுறது வேலையை நான் பார்த்தது கிடையாது வரைக்கும் எனக்கு நாற்பத்தாயிரம் வயசு அதை சொல்கிறேன் வீட்டில் பத்து பாத்திரங்கள் ஆனால் நேர்மையாக இருப்பாங்க யாரையா கஷ்டம்னாக்கா ஒரு பத்து ரூபா கேட்டாக்கா அவங்க நிதி உதவி செய்வாங்க நிறைய பேரை பார்த்துருக்கோம் சாப்பாடு இதுமாரி தான் நம்ம வீட்டில் ஒருவரத்துக்கு வேலைக்கு போகிறோம்னா ஒன்று ஆந்திராவாக இருப்பாங்க நல்லா சித்திரங்காக இருப்பாங்க சாப்பாடு நல்லா செஞ்சு கொடுக்குவாங்க இப்படிலாம் நல்ல பேர் எடுத்து ஒரு பக்கம் இருக்க இது மாதிரி ஒரு சனியை முடிச்ச காசுக்காக இது நான் கேள்வியே போடல இதுதான் முத முதலாக நான் கேள்விப்படுறேன் இந்த காசு திருட்டு பண்ணுறது ஏற்கனவே ஒன்று ரசிகளை வளர ஒன்று கேள்விப்பட்டேன் எப்படின்னா துபாயில் உடனா வந்து இந்த புளி புலி எடுக்கிறதுக்காக தன் மனைவியை வந்து அது உலகம் வேல்டுக்குள்ளே பரவணிச்சு அதேமாரி உள்ள சம்பவம் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க இதை எல்லாேருமே ஒட்டு மொத்தவங்கள நம்மள்தான் கண்டுபிடிக்கணும் அவங்கள நான் எதுக்குமே இல்லை இப்போ கூட நான் அதான் இல்லை வேலை செய்யணும் தான் சமைச்சு கொடுத்தவங்க அவங்க தான் எப்படி சொல்ல முடியும் மாமா மாதிரி சமாரி இருக்கோம் அதனால் எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது நல்லவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க இவன் பாரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க ஒட்டு மொத்தமாக அடிச்சுட்டு அவங்களோட வாழ்க்கையை கற்றுகிட்டு போயிட்டான் ஆனால் இதுக்கு பின்னாடி அந்த பொம்பளைங்க தான் மெயினாக ரெண்டு பொம்பளைங்க தயவுசு எல்லாரும் இதை பகிர்ந்து இவனை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது ஹெல்ப் பண்ணுங்க இவனுக்கு ஏன்னா முதல்ல அந்த பெண்களை தான் ஃபஸ்ட்டு இவன் அனுப்புகிறான் ஏற்கனவே ஒருத்தன் அந்த இந்த துபாயில் ஒருத்தன் அப்படி தானே பண்ண அந்த புலபுளி ட்ரிபிளக்ஸில் இறக்கையே அந்த கவர்மெண்டே பிடிச்சி அவனை ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிடுச்சு காசுக்காக இது மாதிரிலாம் செய்யக்கூடாது தயவுசெய்து இவங்களை பிடிக்கிறதுக்கு எல்லாரும் உதவி செய்யுங்க ஃபோட்டோவை பார்த்துங்க அவனை புகார் அழிச்சாச்சு காவல்துறையில பேரில் புகார் அடிச்சிருக்கு இவன் வண்டி நம்பரும் கொடுத்துருக்கு அவங்களும் கண்டிப்பாக விசாரிக்கிறோம் சொல்லிருக்கிறாங்க இருந்தாலும் இவன் வந்து நம்ம மக்களிடையே தான் இருப்பான் நம்ம ஏன் இப்படி இதை போடுறோம்னாக்கா இவங்க இவனை கண்டிப்பாக யாரும் இவனை சேர்க்காதீங்க இவன் பேரில் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சி இவன் பேர் இவன் ஃபோட்டோலாம் கொடுத்து போட்டு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சி தயவுசெய்து இவனுக்கு யாரும் அடைக்கலம் கொடுத்துடாதீங்க உங்களுக்கும் பிரச்சனை வந்துடும் இதேமாரி உள்ள விஷகரிமையை கண்டிப்பாக நம்ம அடையாளம் கண்டு இவனை முதல்ல இங்கேருந்து இவனை பிடிக்கணும் இவனுக்கு தயவு செய்து யாரும் கண்டிப்பாக இவன் அந்த பிளாட்டை விட்டுட்டு போயிட்டான் காசு எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது தான் அவன் தங்கிறதுக்கு ஐடியா ஒன்று தங்கியிருப்பான் யாராவது டிக்டாக்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவன் ஃபோட்டோ நல்லா பார்த்துங்க இவனுக்கு ரூமு கொடுத்துறாங்க அப்படின்னா தான் செய்தி சொல்லுங்கள் இந்த என்னுடைய எது என் வாட்ஸ்அப் என் இன்பாக்ஸுக்கு வாங்க உடனே அவகேல் தான் கம்ப்ளைண்ட்